ஐயோ ஓ சாரி 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 இன்னைக்கு யாரை பார்த்தே தெரியுமா என் தலைவரை பார்த்தேன் தமிழிசனை பார்த்தேன் ஐயோ என் தலைவனை பார்த்துட்டு வந்ததை பற்றி என் முண்டாட்டிக்கிட்டே நைட்டு பூரா நான் பேசிக்கிட்டே இருந்தேன் உங்கள் ஒய்ஃபா ரொம்ப பிடிக்குமா ஆமாம் பொண்ணு வீட்டுல ஒத்துக்க மாட்டேன் நம்ம ஊருக்காரங்க எந்த நாட்டுக்கு போனாலும் எதை எடுத்துட்டு போறாங்களோ இல்லையோ ஜாதி மதம் அந்தஸ்து கூட கூட்டு போறாங்க அதான் பிரச்சனை ஆனா நம்ம அண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட்டு அண்ணன்கிட்ட வந்தாங்க பாரு அப்புறம் என்ன நம்ம தலைமையில தான் அண்ணனுக்கு கல்யாணமே ஆமா இந்த பெரிய மனுஷன் தலைமையில தான் கல்யாணம் கட்ன புடவையோட என்ன நம்பி வந்தா எப்படி சார் இருப்பாங்க அழகா இருப்பாங்களா அவங்க பேர் என்ன அவங்க பேர் குமதவல்லி என்ன அழகான பேர் இல்ல அவ பேர் மாதிரியே அவளு பொண்ணு அழகு அவ சிரிச்ச அந்த சிரிப்பு அந்த முகம் பூரா இருக்கும் கவிதை கவிதைனா இவன் கூட சம்ம கவிதை எழுதியிருக்கானே சிரிப்பு பத்தி சொல்லு உன் சிரிப்பில் நான் மூழ்கி போகிறேன் மூச்சு காட்டு தீரும் போது மறுபடியும் கேட்பேன் மிச்சம் பிரபாலப்பா அந்த மாதிரிதான் கொமது வல்லி சிரிப்பு அந்த சிரிப்புல உழந்து வந்தானா அவ்வளவு அழகா அப்புறம் எப்படி அவங்களுக்கு உங்களை போய் பிடிச்சது கலாய்க்கிற கருப்பு பவர்மா என்ன பார்த்த உடனே வயங்கி வந்துட்டான் அப்படிதான் எல்லாரும் கேட்டாங்க நானும் அவங்க கிட்ட கேட்டேன் அதுக்கு அவன் சொன்னான் உன் கண்ணை ரெண்டு நிமிஷம் பார்த்து அப்படியே மயங்கிட்டேன் அப்படியே அந்த மயக்கத்திலே இருக்கணும் நான் செத்ததுக்கு அப்புறம் உன் கருப்பு கலர் அப்படியே எடுத்து என் உடம்பு ஃபுல்லா பூசிக்கணும் அவ்வளவு பிடிச்சிருக்குது இன்னைக்கு நான் இவ்வளவு பவர்ஃபுல்லா என்னை உணர்றேன்னா அதுக்கு அவதான் காரணம் என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பா சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அவன் அடிச்சால நீ திருப்பி அடிக்கிறதா கரெக்ட் கன்ஃபியூஸ் ஆகாத கோமா இருக்கிறப்ப எதையும் யோசிக்காத கெட்டதை பண்றவங்களே ரொம்ப தைரியமா பண்ணிட்டு இருக்காங்க நீ நல்லதை பண்ற தைரியமா பண்ணு புரியுதா என்னுடைய முதுகெலம்பே அவதா தமிழ்நேசன் அவ கொண்டதுக்கு அப்புறம் சோர்ந்து போயிருந்த என்ன ஏத்துனதே அவதா என்ன சார் சொல்றீங்க அவ்வளவு பெரிய ஆள யாரு சார் தமிழந்தா வேற யாரு இந்த நண்டு கதை தெரியுமா உங்களுக்கு நம்ம நாட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இந்த நண்டுகளோட சட்டுக்குள்ளே போட்டால் அதில் வெளியே வந்து ட்ரை பண்ணுவோம் பின்னாலே இருக்கிற நண்டு வெளியே வரணும்னு மேலே இருக்கிற நண்டை இழுத்து பிடிச்சி கீழே தள்ளி மறுபடியும் சட்டுக்குள்ளேயே போட்டுடுவோம் இப்படியே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எந்த நண்டு வெளியே வராது அந்த மாதிரி தான் நம்ம ஆளுங்க நம்மளை உளரவே விட மாட்டாங்க இந்த கதையில் வர நண்டு தான் வீரசேகரன் ஐயா ரொம்ப கண்டிப்பாக கேங்கில் முக்கியமான கண்டிஷன் பொண்ணுங்க வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாது அப்புறம் போதை அறவே கூடாது அப்போ தான் நாட்டில் போதைப் பொருள் உள்ளே வருது அதில் செம காசு பார்க்கலாம் ஆசைப்பட்டா சீனக்காரன் அதுக்கு தமிழ் தேசிய ஒத்துக்கவே இல்லை இருக்கிற எல்லாத்தையும் அழந்தா கூட சரி போதை மருந்து உள்ள வரக்கூடாது சரி இல்லைன்னா இந்த வெயில இதையே நான் மாட்டிக்கிட்டு சுத்துறேன் இது வெறும் துணிதான்
இதை நான் போட்டதுக்கும் மக்கள் என்னை அடுத்த தமிழேசன் சொன்னதுக்கும் அந்த டோனிலையும் வீரசேகரனும் என் நண்பன் தமிழ் மாறன் வச்சு என்னையும் என் குடும்பத்தையும் ஆங்லி பெரிய டான் முக்கியமா சரியங்களை ரொம்ப நல்லவர். அவர் எல்லா கேங்கையும் கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுத்தாங்க. நாங்களும் அங்கே போயிருந்தோம். அங்கே டோனிலையும் அவன் கேங்கும் வந்திருந்தாங்க. I am so happy all of you can gather here tonight. This meeting is purely to strengthen our friendship. Let us forget all the problems and stay connected always. We should be proud that at this very young age, Kabali had been chosen to be the people's leader. He will fulfill domination's place in everybody's life. Kabali, Yang Se. Yeah, இப்படி பார்த்தா அவனுக்கு கிடைச்சிட்டு இருக்கிற மாதிரி அதெல்லாம் உனக்கு தான் கிடைச்சிருக்கணும். தமிழ்நாசனுக்கு அப்புறம் நீ தானே வந்திருக்கணும். அதுதானே கேங் கலாச்சாரம் சொன்னான். அவனுக்கு கோபம் வாங்கலுக்கு அப்புறம் அவன் பையட்டோ நீ வந்து நிற்கிறான். தான் கூட ஆசைப்பட்ட தமிழ்நேசன் ஆகணும்னு விட்டாங்களா? நீ ரொம்ப நல்லா எல்லாம் அத்தி விட்டு தரேன். குடி குடி. என்ன கூட்டாளி, எஸ்கியூஸ் மீ, இருக்கிற காசெல்லாம் துணிக்கே போட்டுருவோம் போல. ஆமாம் மாரா, நாம ட்ரெஸ் பண்ணாம வேற யார் பண்ணுறது? நீயும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோன்னு கேட்கவே மாட்டேங்கிற. இது ஒரு மாதிரி எதிர்ப்பு உணர்வு தான். காந்தி செட்டை கேட்டதுக்கும் அம்பேத்கர் கோட்டு போட்டதுக்கும் உள்ள நிறைய விஷயம் இருக்கு. அரசியல் நான் அப்புறம் சொல்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஜாடுறது, நிறைய பேர் வந்திருக்காங்க. கண்ட்ரோல் யோசன் அமீர். ஆனா ஜோக்கா இருக்கிறயா? ஹலோ ஜென்டில்மேன். அண்ணன் தூக்குறாரு. அண்ணன் கபாலி அண்ணன் கொஞ்சம் பார்க்கணும். ஏன் இல்லைண்ண? அவர்கிட்ட சொல்ல முடியும். என்கிட்ட சொல்லு, அப்பதான் அவரை பார்க்க முடியும். இல்லைண்ணா, நான் பிணங்க எஸ்டேட்லேருந்து வரோம். எங்கள் தோட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனை. அவர் என்ன சொல்ல முடியும்? ஏ அண்ணா, தோர் காரு. ஆமாம், என்னதான் இருந்தாலும் மனசு சரியில்லை. சரி, அதே நினைச்சதுக்காதே விடு. இப்பெல்லாம் நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேன். அதான் மதுரை வீரன் கோயிலுக்கு ஒரு புடவையில் போட்டா எல்லாம் சரியாயிடும் சொன்னாங்க. குடும்பத்தோட போலான்னு இருக்கேன். நீயும் வா, நான் வரேன்.
நீ வாமா. நீ இந்த நாட்டை ஆளுவ சரியா? இந்த நாட்டை ஆளுவ. உன் மனைவி உன் கூட இருக்கிற வரைக்கும் யாரும் உன்னை ஒன்னும் செய்ய முடியாது. உனக்கு கூட்டாளிங்க நண்பர்கள் தேவையில்லப்பா. ம், நல்லா இருப்பப்பா. பிச்சைக்காரன் நாய் பிரசபாத்தியா? கோயில் திருவிழா கொண்ட கூட கோட்டை கழட்ட மாட்டியா? அந்த கோட்டோட தான் பிறந்தியா நீ? கழட்டுறது கோட்டை. நாட்டுக்கு எதிராக தமிழ் மக்களை திசை திருப்புறாருன்னு கோயிலை உடைச்சதை கேட்டது, நிலம் வேணும்னு கேட்டது, தமிழ் மக்களை கூட்டு சேர்த்து போராடினதுன்னு எல்லா கோபத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து அண்ணன் வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு கேஸை போட்டு உள்ளே தள்ளிட்டாங்க. இப்போ புரியுதா? நல்லா படிச்சிருக்காரு, மக்களுக்காக நல்லது செய்யணும்னு கேங்கில் சேர்ந்தார். ஆனால் இன்னைக்கு அவருடைய நிலைமை, சின்ன வயசில் படிக்கிறத விட்டுட்டு கட்டே தொடுறேன், கட்டி ஓட்டுறேன். வெளியே போகாதாவது நல்ல முடிவோட போங்க. ஒவ்வொரு பறவையும் ஒரு விதையை சுமந்துட்டு போகுது, ஒவ்வொரு விதைக்குள்ளேயும் ஒரு காடு இருக்குது. அந்த தன்மை உங்களுக்குள்ளேயும் இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்களும் நம்புங்க. ஆல் தி பெஸ்ட்.